கொதிக்கிற தண்ணியில் 10 மில் மேக்கரை சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வைத்து எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டி ஆறினதும் பிழிந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக 25 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் அரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணிய 1 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம், கட் பண்ணிய 2 தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி ரெடி பண்ணிய மீல் மேக்கர், கட் பண்ணிய 1 கேரட், 1 கையளவு கட் பண்ணிய காலிஃப்ளவர், கட் பண்ணிய 10 பீன்ஸ் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, 100 கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணியை வடித்தெடுத்து ஊற வைத்த பாசிப்பருப்பு அரிசியை சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி 300 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் வர்ற வரையும் வேக வைத்து சிறிதளவு கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மிக்சர் சாதம் ரெடி.